எரிபொருள் தட்டுப்பாடு வரிசையில் காத்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி. நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு மாணவர் அவதியில். அரசு தலைவரால் விசேட வர்த்தமானி வெளியீடு. இந்திய கடற்றொழிலாளர்கள் 22 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. இலங்கைக்கு அரசியை ஏற்றுமதி செய்வதில் அதிக லாபம். நாட்டில் 3 மாத காலத்திற்கு போதுமான அளவு அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் களுத்துறை மாவட்டம் மற்றும் அளுத்கம நகரம் உட்பட தென் மாகாணத்தில் உள்ள 23 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலுக்கான நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் பெந்தோட்டையில் உள்ள உல்லாச விடுதியில் விடுமுறையை கழிக்க வந்த வெளிநாட்டவர் ஒருவர் எரிபொருளுக்காக காத்திருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. குறித்த சுற்றுலா பயணி தனது மோட்டார் சைக்கிளுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக அளுத்கம IOC பெட்ரோல் நிலைய வரிசையில் காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் அமலாக்கப்படும் மின் துண்டிப்பு காரணமாக இணையவழி கற்பித்தல் செயற்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு நேரங்களில் மின் துண்டிப்பு அமலாக்கப்படுவதால் தொலைதூர பகுதிகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி கற்பித்தலில் ஈடுபடுவதற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களும் மின்வெட்டினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் கூறியுள்ளது. சுரச்சாலை முகாமைத்துவ மற்றும் சுரச்சாலை மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சை மறுசீரமைக்கும் வகையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் கையொப்பத்துடன் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய முன்னுரிமை திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் விவரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. எல்லை நாட்டி மீன்பிடித்ததாக நாகையைச் சேர்ந்த 22 கடற்றொழிலாளர்களையும் அவர்களது 2 விசைப்படகுகளையும் கடற்படையினர் நேற்று தினம் இரவு கைது செய்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 22 கடற்றொழிலாளர்களுக்கு கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டு பின் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட்டனர். கடற்றொழிலாளர்களை பருத்தித்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கைக்கு அரிசி ஏற்றுமதி செய்வதில் உலகில் ஏனைய நாடுகளை விட அதிக விலை கிடைப்பதாகவும் இலங்கைக்கு அரிசியை ஏற்றுமதி செய்வதில் தடை எதுவும் இல்லை எனவும் மியான்மர் தெரிவித்துள்ளது. மியான்மர் வேறு நாடுகளுக்கு 1 டன் அரிசியை 340 முதல் 350 அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்தாலும் இலங்கை ஏற்றுமதி செய்யும் போது 1 டன் அரிசிக்கு 440 முதல் 450 அமெரிக்க டாலர் விலை கிடைப்பதாக மியான்மர் அரிசி களஞ்சியத்தின் செயலாளர் இணையதளம் ஒன்றிடம் கூறியுள்ளார். அத்துடன் இலங்கை அரிசியை ஏற்றுமதி செய்யும் போது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போதும் வரையறைகள் குறைவு என்பதுடன் தரக்கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை எனவும் கூறியுள்ளார். மியான்மர் ஐரோப்பிய நாடுகள் சீனா போன்ற நாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்து வருகின்றது. இலங்கைக்கு மியான்மர் கடந்த ஜனவரி மாதம் 100,000 டன் வெள்ளி அரிசியையும் 50,000 டன் அவித்த உலர்ந்த அரிசியையும் ஏற்றுமதி செய்துள்ளது. நாட்டில் 3 மாத காலத்திற்கு போதுமான அளவு அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்தவித தட்டுப்பாடுகளுமின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எவ்வாறு பொருட்கள் விநியோகம் செய்கின்றன என்பது பற்றிய தகவல்கள் கிடையாது. எனினும் சுங்கப்பிரிவு மற்றும் மொத்த வியாபாரிகள் என்போரின் தகவல்களின் பிரகாரம் நாட்டில் 3 மாத காலத்திற்கு போதிய அளவு அத்தியாவசிய பொருட்கள் உண்டு. பொருட்கள் விற்பனை செய்யாத மற்றும் பொருள் விற்பனை நிபந்தனை விதிகளுக்கு வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு வரிசையில் காத்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி. நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு மாணவர் அவதியில். அரசு தலைவரால் விசேட வர்த்தமானி வெளியீடு. இந்திய கடற்றொழிலாளர்கள் 22 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. இலங்கைக்கு அரசியை ஏற்றுமதி செய்வதில் அதிக லாபம். நாட்டில் 3 மாத காலத்திற்கு போதுமான அளவு அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில்.